தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவில் அடுத்த கட்ட தளர்வுகளை அறிவித்துள்ளது. மார்ச் மாதம் முதல் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து வரும் நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட தளர்வுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தமிழக அரசு. இது குறித்து தமிழக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் குறித்த தகவல்கள் இதோ. மாவட்டங்களுக்கு இடையான இ-பாஸ் நடைமுறை முற்றிலும் ரத்து. ஆனால் மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் இ-பாஸ் பெற்று மட்டுமே தமிழகத்திற்குள் வர வேண்டும் எனவும் அறிவிப்பு. மாவட்டங்களுக்குள் பொது போக்குவரத்தை தொடங்க அனுமதி. சென்னை மாநகரிலும் பொது போக்குவரத்தை 7ஆம் தேதி முதல் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் எனவும் அறிவிப்பு. அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் திறக்க அனுமதி. தளர்வுகள் உடனான ஊரடங்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது ஆக அறிவிப்பு. வணிக வளாகங்கள், ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் 100% தொழிலாளர்களுடன் திறக்க அனுமதி. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கடைகளும் இரவு 8 மணி வரை திறந்து வைக்க அனுமதி. ஹோட்டல்கள், டீ கடைகள் என அனைத்து இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். 9 மணி வரை பார்சல்களை வழங்கலாம் என அறிவிப்பு. தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள், ரெசார்ட்டுகள், கேளிக்கை விடுதிகள் போன்றவை மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி. விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள் ஆகியவை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திறக்கலாம். விளையாட்டு மைதானங்களில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் திறன் மற்றும் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் செயல்பட அனுமதி. அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி. வங்கிகள், அதை சார்ந்த நிறுவனங்களும் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வெளி மாவட்டத்தினர் செல்வதை கட்டுப்படுத்த இ-பாஸ் பெற்று செல்ல அனுமதி. திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு அனுமதி. பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல்படுத்தப்பட்டு வந்த முழு ஊரடங்கு ரத்து. மாநிலங்களுக்கு இடையான ரயில் போக்குவரத்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரை தடை. அதன் பிறகு சூழ்நிலைக்கேற்ப முடிவு எடுக்கப்படும் என அறிவிப்பு. விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மூலம் தமிழகம் வருபவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் 50 விமானங்கள் தரையிறங்க அனுமதி. மற்ற விமான நிலையங்களில் பழைய நடைமுறையே தொடரும் என அறிவிப்பு. எவற்றுக்கெல்லாம் தடை தொடரும் என்பது பற்றிய தகவல். பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள். எனினும் இந்நிறுவனங்கள் இணைய வழி கல்வி கற்றல் தொடர்வதுடன் அதனை ஊக்குவிக்கலாம். திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள், கடற்கரை, உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை நீடிக்கும். புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து. மதம் சார்ந்த கூட்டங்கள், சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள், கல்வி விழாக்கள், பிற கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்த உள்ள தடை தொடரும்.